சரிகமா கார்வா மினி தமிழ். ஒரு கலெக்டருக்குரிய கெத்தோட நீ நடந்துக்கோ. நீ ஐஏஎஸ் கலெக்டர், அவங்க சாதாரண பிளஸ் டூ. அதுவும் பாஸ் ஆ ஃபெயிலான்னு தெரியல. கலெக்டர் அம்மா, உள்ள வரலாமா? வாங்கம்மா. வாங்கத்த. வாங்கம்மா. வாங்கத்த. என்னத்த இது? நீங்க கேட்டுட்டு தான் உள்ள வரணுமா? ஐயோ, நீங்க ஐஏஎஸ், நான் சாதாரண பிளஸ் டூ. மேடம், உங்களுக்கு நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அத்தை, என்னத்த இது? சும்மா இருங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதுவும் நீங்க போய். அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரோஜா. ஐயோ, சாரி சாரி மேடம். நீங்க படிக்க போறீங்களாமே, உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கணும்னு கலெக்டர் மேடமோட புருஷனோட உத்தரவு. ஆனா நான் மட்டும் உங்களுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கலன்னு வைங்க, அர்ஜுன் என்ன புழிஞ்சிடுவான். மேடம், நீங்க ஜூஸ் குடிங்க மேடம். அட குடிங்க மேடம், எடுத்துக்கோங்க. அதாவது நான் அன்னபூர்ணியா, அவ கல்பனாமா. ஐயோ அம்மா, நாங்க பேசுறது கேட்டுட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். குத்துக்கல மாதிரி இருக்கீங்கன்னு நான் உங்களை சொல்லலமா? அது அங்க கீழே குத்துக்கல இல்ல, கீழே கீழே. சார், என்ன சொன்ன பேசுறான? பாரு. சரி விடுடா. ரோஜா மேடம், ஜூஸ் குடிச்சிடுங்க மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிஞ்சிருக்கேன். சரி சரி. என்னடா? சாரி. வேடு. என்ன குல்ஃபி, கோவமா இருக்க? பின்ன நீங்க எப்படி நடந்துக்கிட்டா நான் எப்படி படிச்சு எப்படி கலெக்டர் ஆகிறது? ஓ, என் குல்ஃபிக்கு அதுதான் கோவமா? என் அம்முக்குட்டி, நீ படிச்சு கலெக்டர் ஆகணும், அதுதான் நம்ம ரெண்டு பேரோட லட்சியமே. சரிங்க மேடம். நீங்க எதுக்கு இப்படி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது யார் நீங்க? அது நாங்க அந்த அம்மாவோட ரிலேஷன். ஆமா, ரிலேஷனா? ஆமாமா, இவங்களுக்கு அடிப்பட்ட விஷயம் இப்பதான் எங்களுக்கு தெரியும், அதனாலதான் டென்ஷன்ல ஓடி வந்தோம். பாவம், அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. நாங்க உள்ள போய் பாக்கலாமா? டாக்டர் வர நேரம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு போனக்கு அப்புறம் பாக்கலாம். ஏய், நீ பாட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிருக்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போது. அதெல்லாம் ஒண்ணும் வராது, நான் பாத்துக்கிறேன்.
வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. சார், டெல்லி போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ஆ, டெல்லில நம்ம பக்கம் கேஸ் ஜெயிச்சிருச்சுமா. அங்க ஒரு உயிரை காப்பாத்திட்டேன். இங்க அந்த அம்மா எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல சார். ஆனா உயிர் காப்பாத்தலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரியான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம் சார். அது பிரச்சனை இல்ல. அதே மாதிரி சரியான நேரத்துல ஒரு பொண்ணு வந்து பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதால அவங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. டெல்லியில இருக்கும்போது கூட இப்படி ஒரு ஆக்சிடென்ட பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டேமேன்னு ஒரு গিলட்டியாவே இருந்துச்சுமா. ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் சார். நம்ம மேல எந்த தப்புமே இல்ல சார். அந்த அம்மா தான் ஏதோ கவனக்குறைவா வந்து விழுந்துட்டாங்க. நீங்க டெல்லியில இருந்தாலும் ஒவ்வொரு மொமெண்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான இருந்தீங்க சார். சரியாயிடு சார், கவலைப்படாதீங்க. சரி வாமா போலாம். அங்க பாரு யாரு? எங்க அப்பா. ஓ, இவர் போனத நடிச்சு இன்னும் சத்தம் போட்டு சொல்லு, அவர் காதல கேக்கட்டும். சரி சரி வா வா. இந்த ரூம்ல தான் இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார். உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம் சார். சரி. ஏ அனு, இப்ப ஏன் பயப்படுற? என்ன பேசுற நீ? உள்ள இருக்கிறது அவரோட வைஃப், போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோ. இப்ப இருக்கிற கதை அப்படியே தலைகீழா மாறிடும். மாறுறது மட்டும் இல்ல, நீ யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கும் அவர் மனைவிக்கும் நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு கண்ணாடி கதவு தான். அதை மட்டும் திறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. என்னமா இவ்வளவு நேரம் ஆகுது? இல்ல சார், நீங்க போய் பாருங்க. சரி. சரிங்க சார். டாக்டர் வந்துட்டாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ சார். ஹலோ, ஐ அம் டைகர் மாணிக்கம், லாயர். ஓ, அப்படியா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பார்த்தது இல்ல. உங்க ஜூனியர் ரொம்ப பொறுப்பா இருந்து அந்த அம்மாவை பாத்துக்கிட்டாங்க. அடிபட்ட அந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்டவங்க யாரு வரலன்னு சொன்னாங்க. அதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம என்னதான் பார்த்தாலும் நர்ஸ் யார தேடுறீங்க? இப்பதான் உள்ள இருக்க அம்மாக்கு ரிலேஷன்ஸ்னு சொல்லி ரெண்டு பேர் வந்தாங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் வர நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். இங்கதான் வெயிட் பண்ண சொன்ன, அவங்கள காணுமே. நல்லவேளை டாக்டர், எப்படி அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள யாரு வெளியேந்து வந்து பார்த்தாலும் வேண்டப்பட்டவங்க வந்து பாக்குற மாதிரி இருக்காதுல்ல டாக்டர். அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகுதோ அதை நானே பே பண்ணிடுறேன். அதுதான் நியாயமும் கூட. ஓகே சார், ஒரு பத்து நிமிஷம் நாங்க செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் டாக்டர், நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க. ஓகே சார்.
நீங்க இப்பதான் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன். அதான் உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட யாரோ வந்துட்டாங்கன்னு நர்ஸ் சொன்னாங்களே சார். நான் உங்களை பார்த்து இந்த அம்மாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். எல்லாம் சரிமா, ஆனா நம்ம சைடு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் சார். என்ன சார், அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேமா. டைம் ஆகும் போல இருக்கே. இல்லமா, அவங்கள பார்க்காம போனா மனசுல ஒரு குறையா இருக்கும். அவங்கள பார்க்கணும்னு என் மனசுக்கு தோணுதுமா. சார், செக் பண்ணி முடிக்க எப்படி டைம் ஆகும் போல இருக்கு சார். சார், சார், என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியலமா, என் நினைவுகள் 20 வருஷம் பின்னால போயிடுச்சுமா. என் மனைவிக்கு இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவளை இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா இன்னைக்கு நான் அவளை இழந்திருக்க மாட்டேன். இவங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியலம்மா. பரவாயில்ல, அதான் அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ அவங்கள பார்த்து பேசிட்டு வா. தவறு யாரு பேர்ல இருந்தாலும் நம்ம காரில் அடிபட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. சரிங்க சார். அனு, நம்ம ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்கன்னு நர்ஸ் சொன்னதை நம்பி மாணிக்கம் போயிருக்காரு. ஆனா இவர் இப்படியே விட மாட்டாரு. நாளைக்கு மறுபடியும் வரலாம், டிஸ்சார்ஜ் பண்ணும் போதும் வரலாம். எனக்கு என்னமோ அவ முகத்தை பார்க்காம போக மாட்டாரோன்னு தோணுது. எனக்கு புரியுது. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்க எங்கன்னு தேடுவாங்க. நம்ம வரலன்னா அடிப்பட்ட பொம்பளை அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி ஏதாவது பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. டைகர் மாணிக்கமோ அன்னபூர்ணியோட ஃபேமிலியோ இந்த அம்மாவை பார்க்க நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு என்னமோ உன் தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இப்ப உன் கழுத்துக்கு வந்த மாதிரி தோணுது. ரொம்ப ஜாக்கிரதையா மூவ் பண்ண வேண்டிய டைம். அனு, யோசிக்கிறேன். எந்த நேரமும் உதவி எனக்கு தேவைப்படும். நீ ரெடியா இரு. வெளியே ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள மாவாட்டிட்டு இருக்காங்க. ரெண்டே ரெண்டு படம் மட்டும் கொடுப்பாங்களா? சும்மா நிறுத்தியா, இப்ப பாரு திங்கறத பத்தி பேசிக்கிட்டு. ரோஜாவையாவது பண்ணி கொடுக்க சொல்லுமா? என்ன மழை, இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு தான் நாம எப்படி பொழப்பு நடத்துறது? அப்பா ஓய மாட்டுக்குதே. இங்க வச்சுக்கோ.
எந்திரியா உள்ள போயிரும். யார கேக்குறது? ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. பாட்டி பாட்டியா? யாரா நீ? இந்த வீட்டுக்கு வரவ போறவெல்லாம் என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறீங்க? ஏங்க பாட்டிய பாட்டின்னு தானங்க கூப்பிட முடியும், பாட்டிய பேத்தி தான் கூப்பிட முடியும். வரே வா. ஒரே கேள்விதான், சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. பாட்டி ரொம்ப திரும்பாதீங்க பாட்டி, கழுத்து சுழுகிக்கு போது. மருமகளே மருமகளே, ஒருத்தி குட்டா சட்டுன்னு வர பாரு. மருமகளே சீக்கிரம் வா. இவன் யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் முன்னாடியே உன் பிள்ளை என்ன கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர நான் தான் வர சொன்னேன். பாடம் நடத்த வராம படிக்க வந்திருக்கீங்க? அதாவது நான் வர்றது வரைக்கும் தான் நீங்க விளையாடணும். நான் வந்துட்டா புக்ஸ் எடுத்துட்டு வந்து என் எதுக்கு உட்காந்துக்கணும், புரிஞ்சுதா? ஹலோ ப்ரொஃபசர், நீங்க பாடம் நடத்த வேண்டியது இவங்களுக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. ஓ தெரியும் சார், ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லித்தானே என்னங்க வர வச்சீங்க. பசங்க கிட்ட சும்மா விளையாண்டு பார்த்தேன், ஆனா பசங்க பயப்படல சார். நான் எல்லாம் படிக்கிற காலத்துல வாத்தியார பார்த்து நாங்க பயப்படுவோம், இப்ப வாத்தியார் தான் பசங்களை பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. இவங்க சார் ஏன் பொண்டாட்டி? நீங்க எப்படிமா? நீங்க என்ன பார்த்து பயப்படுவீங்களா, இல்ல நான் உங்களை பார்த்து பயப்படணுமா? யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல, மனசாட்சிக்கு பயந்தாலே போதும். அர்ஜுன் சார், இவங்க ரொம்ப நியாயமான ஆளா இருக்காங்க. அடடடடா, நீங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இங்க இருக்கிற சில பேருக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியலையே. பிரதாப், அம்மா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இவனை எதுக்கு இங்க வரவழைச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. யார் யாரையோ வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு இது. பொம்பளை பிள்ளைங்களா? யார் பாட்டி? ஏய், அணுவ பார்த்தா பொம்பளை பிள்ளைய தெரியலையா உனக்கு? அணுவதான் பார்த்து நீங்க பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களா? எந்த ஆங்கிளையும் அந்த மாதிரி தெரியலையே. ஏய் மலர் கௌஷிக், அணுவ ஒரு பொம்பளை பிள்ளைனு பாட்டி சொல்றாங்கடா. அணு பொம்பளை பிள்ளையா? வாட் எ காமெடி. பாட்டிக்கு வர வர ரொம்ப தமாசாச்சுல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதா? இன்னைக்கு ரோஜா படிக்கணும்னு ஆசைப்படுவா, நாளைக்கு என் பொண்டாடி படிக்கணும்னு ஆசைப்படுவா. இதெல்லாம் என்னால முடியல. வேணாம். ஹலோ, நீங்க ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். குடும்பத்தோட மூத்த தலைவர், நீங்களே சும்மா இருக்கும்போது நான் எதுக்கு பேசணும்? நான் பேச வேண்டிய நேரத்துல சரியா பேசுவேன். அண்ணன் பேசுறேங்கிறாரு, ஆனா நேரம் தான் எப்பன்னு தெரியல. ரோஜா படிக்கும் போது இப்படிதான் பல விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் நாம ஓஞ்சிட கூடாது,
வாமா வந்து வாத்தியார்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. நாம உடனே கிளாஸ் ஆரம்பிச்சிரலாம். ரோஜோ போ, ப்ரொஃபசர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அட ரோஜா, நீ போ ரோஜா போ. ஒரு நிமிஷம் இரு. என்ன சார், என்னாச்சுடா? என்ன சார் இது? கையை பாரு, அரிசி மாவாயிருக்கு. பாத்து பண்ணல ரோஜா, இங்க பாரு, புடவிலையும் மாவு ஓட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டியா? விடுங்க சார், விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ போதும் சார். மருமகளே, இப்பதான் தெரியுது தோசை மாவு ஏன் அவ்வளவு சீக்கிரம் தீந்து போகுதுன்னு. இப்படி புடவையிலையும் கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா தோசை ஊத்துறதுக்கு மாவு எங்க இருந்து இருக்கும்? வெரி குட் சார். பொண்டாட்டி மேல இருக்கிற கரையை துடைக்கிறவன் தான் நல்ல புருஷனா இருக்க முடியும். பாத்தி, நீ எடுக்க போற பாடம் இதானா? ப்ரொஃபசர், நீங்க மேல போய் கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க. ரோஜா, நீ வா. இங்க இருந்தா பாடம் நடத்த விடவே மாட்டாங்க. பாட்டி பேசுறத கேட்கதான் நேரம் சரியா இருக்கும். ப்ரொஃபசர், உள்ள வாங்க. நில்ரா. மருமகளே, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளெல்லாம் நாம வீட்டுக்குள்ள விட முடியாது. இப்படி முன்ன பின்ன தெரியாத இந்த ரோஜாவை வீட்டுக்குள்ள விட்டதுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா சொல்லு. ஏ மருமகளே, இந்த பொண்ணு படிச்சே தீரணுமா? இவர் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணுமா? அப்படின்னா வெளியில எங்கயா வச்சுக்க சொல்லு. இவளையும் நம்ம கௌஷிக் மலர் உட்காடுறாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து ஆன்லைன்ல படிக்க சொல்லு. ரோஜா, புரியுதா? பாட்டி உனக்கு குழந்தை மனசுன்னு சொல்லாம சொல்றாங்க, புரியலையா? அதாவது நீ பாட்டி மனசுல மலர் கௌஷிக் லிஸ்ட்ல தான் இருக்க. தேங்க்ஸ் பாட்டி. ஏய், வாய மூடி. அவன் தான் என்ன வெறுப்பேத்துறானா, உன் பங்குக்கு நீ வேறையா? ஜாக்கிரத ரோஜா, பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ படிக்க கூடாது. போதும் அனு, ஒரு பொண்ணு படிச்சா ஒரு தீபத்தை ஏத்தி வச்சா மாதிரி, அந்த தீபத்துல இருந்து பல தீபங்களை ஏத்தி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நீ என்னடா, ஒரு பொண்ணு இருந்துகிட்டு என்ன படிக்க வேண்டான்னு சொல்ற? நல்லா சொன்னமா. ஆனா ஒரு தீபத்துல இருந்து எல்லா தீபத்தையும் ஏத்திட்டா அப்புறம் எங்க பொழப்பு? வாத்தி வாத்தி, இங்க ஏ ராஜ்யம், நீங்க இங்க டெய்லி வர ஆரம்பிச்சீங்க, உங்களை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். காசுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து அவமானப்பட்டு போகாதீங்க, நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. இந்த வீட்டுக்குள்ள கிளவிதான் வில்லி போல இருக்கு. சி ப்ரொஃபசர், நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நீங்க வாங்க, மோத வாங்க. சாரி சார், நானும் எத்தனையோ வீடுகளுக்கு டீசன் எடுக்க போயிருக்கிறேன். அங்கெல்லாம் வாத்தியார நமஸ்காரம் பண்ணிக்கீங்கன்னு சொல்லுவாங்க, வாத்தியார மதிப்பாங்க. ஒரு குருவை மதிக்க தெரியாத வீட்டுல போய் டியூஷன் எடுத்து பொழைக்கிறதுக்கு ஏழபாள பிள்ளைங்க 10 பேருக்கு பணம் வாங்காம ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். அதுல கொஞ்சம் ஆத்ம திருப்தியாவது கிடைக்கும். ஆனா ஒண்ணு சார்,
இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க உங்க பொண்டாட்டிய படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனா அதையும் மீறி நீங்க படிக்க வச்சிட்டீங்க, அது கின்னஸ் ரெக்கார்டு சார். நான் வரேன் சார். வரேன் பாட்டி. வராத போ. அருணாச்சல சார், இந்த வீட்டுல இருந்து என்ன காப்பாத்திட்டப்பா. ரோஜா, நீ இதுக்கெல்லாம் ஒன்னும் ஃபீல் ஆகாத. பாடம் நடத்த வந்த வாத்தியார இப்படி விரட்டி விட்டுட்டா, நீ படிக்க வேண்டான்னு சொல்லிருவேன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க போல இருக்க. இப்பதான் என் மனசுல ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்க. நீ படிச்சு சாதனை பண்ண போற, அது இவங்க எல்லாரும் பார்க்கணும், பார்க்கதான் போறாங்க. அது வரைக்கும் என் மனசுல எரியற நெருப்பு அணையாத. இது என் அம்மா மேல சத்தியம். யார் யாரையோ வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு இது. நீ படிச்சு சாதனை பண்ண போற, அது வரைக்கும் என் மனசுல எரியற நெருப்பு அணையாத. இது என் அம்மா மேல சத்தியம். போன் அடிக்குது, பூஜா போன் வச்சு போயிட்டாளா? மேல இருப்பாங்க, இப்பதான் சாப்பிட்டு போனா. போன் எடுக்க மறந்திருப்பான். வர வர உன் பொண்ணுக்கு ஞாபகம் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவதான் அப்படி இருக்காளா இல்ல எல்லா பசங்களும் இப்படிதானா தெரியல. சொல்லி வேமா அவட்ட. சரி, போன் எடுத்து நீங்க தான் யாருன்னு கேளுங்களேன். அர்ஜுன். ஹலோ. வணக்கம் அங்கிள், நான் அர்ஜுன் பேசுறேன். தெரியுமா, அதான் போன்ல வருதா என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் பூஜா கிட்ட கொடுங்க. பூஜா மேல இருக்கப்பா, என்ன விஷயம் சொல்லு. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு, அத பத்தி நான் கொஞ்சம் பூஜா கிட்ட பேசணும். என்னங்க நீங்க பேசணுங்கறீங்க? உங்க சகவாசமே வாடான்னு பாக்குறேன், ஆனா மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கீங்க. உங்க குடும்ப வாசனே பட வாணான்னு பாக்குறேன். அந்த பொண்ணுட்டு சொல்லியாச்சு வேற வேலை பாருன்னு, அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஏன் அங்கிள், என் குடும்பத்துக்கு என்ன குறை? குறை என்ன குறை? நீங்க மத்தவங்களை குறைச்சல இட போறீங்க, அதான் குறை. அங்கிள், என் அம்மா நல்லவங்க. என் மனைவி ரோஜாவை தான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் எதையுமே எதிர்பார்க்கலப்பா. அம்மா? ஆ அம்மா, இந்த மொபைல் அங்க இருக்கா? ஆமாடி. ஹலோ. இது வந்துட்டாவோ, பேசுங்க. தொலைதொலை பேசாதீங்க, சீக்கிரம் பேசி முடிங்க. அர்ஜுன், ஏன்பா இப்படி செய்றீங்க? அவர் எவ்வளவு பெரிய லாயர்னு தெரியும்ல? ஒருத்தர் நமக்கு போன் பண்றதுனால அவரை குறைச்சு மதிப்பிட கூடாது. சாரி சார், சொல்லுங்க சார். ஓகே. பூஜா, ரோஜா அவ படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி காட்டுன்னு பாட்டி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் தானே சார்? நல்ல விஷயம் தான், ஆனா பாட்டி விட மாட்டாங்களே. அதுவும் ரோஜா படிச்சா அணுவால தாங்கிக்க முடியாத. அவ பாட்டிய தூண்டி விட்டுறா, அதனாலே குடும்பத்துல பெரிய பிரச்சனை. நான் ரோஜாவுக்கு கிளாஸ் எடுக்க ஒரு ப்ரொஃபசரை கூட்டிட்டு வந்தேன், பாட்டி அவரையும் விரட்டி விட்டுட்டாங்க. சார், பாட்டி ப்ரொஃபசர்க்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்களே சார். பூஜா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணனும். நான் உங்க ஜூனியர் சார், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்றேன். தேங்க் யூ பூஜா. நாளைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரணும், பூஜாவா வரக்கூடாத, நான் சொல்ற மாதிரி செய். புரியுதா?
சொல்லிட்டீங்கல்ல சார், ரோஜா அக்காவுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? நாளைக்கு பாருங்க சார் என்னோட கெட்டப்ப. சரி பூஜா, பாய். யார் இது? அதுவும் நம்ம வீட்டுக்கு இந்த கோலத்துல வந்திருக்காங்க. பார்த்தா ஃபிகர் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அண்ணனோட கிளையண்டா இருப்பாங்க. பூஜா போன் பண்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசினா. பூஜா உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க இருக்க? என்னோட ரூம்ல உட்காந்து செல்போன்ல உன்னோட போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு போட்டோலயும் சும்மா லட்டு மாதிரி இருக்க. என்ன பண்றது, இப்ப வரைக்கும் போட்டோல மட்டும் தான் பார்க்க முடியுது. இத என்ன நம்ப சொல்றியா? நீ பால்கனில நின்னு சைட் அடிச்சுட்டு இருக்க, எனக்கு தெரியும். ஏ பூஜா, நான் சொல்றத நீ நம்பலையா? எப்படி நம்ப முடியும்? பெட்ரூம்ல உட்கார்ந்து என் போட்டோஸ பாத்துட்டு இருக்கேன்னு சொன்ன. ஆனா நீ இப்ப நிக்கிறது பால்கனி. மெரூன் கலர் சட்டை, அதுல ஒயிட் கோடு, கரெக்டா? ஏய், வானத்துல இருப்பாளோ? உன் சட்டை ரொம்ப மொக்கையா இருக்கு. முதல்ல அந்த சட்டைய கட்டி வீசிட்டு உனக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு சட்டைய போடு. எங்க இருக்கா? எப்படி பூஜா, நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற? வானத்துல இருந்து பாக்குறியா? அது அப்படிதான். என் கண்ணு ரெண்டும் எப்பவுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற சிசிடிவி கேமரா, அது எப்பவும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கும். நீ என்ன ஏமாத்த முடியாது பூஜா. நீ உண்மையிலே கிரேட் பூஜா. அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற. என் கண்ணு தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னேனே. பட்டர், இது பட்டரா? வேணேன்னு சொன்னா நல்லா இருக்காதேன்னு இங்கிலீஷ்ல டீசென்ட்டா சொன்ன. போதுமா? நான் எங்க இருந்தாலும் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரத. எங்க இருக்கா? யசு, எனக்கு ஒண்ணு கூட. நானே உரிச்சுக்கிறேன் கூட. ஒண்ணு கொடுத்துருச்சா? நெல்லே, இப்படி வா. யார் நீ?
சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கிற. ஆமா, எங்க வீட்டுல யாருக்குமே இந்த மாதிரிலாம் இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்க வீட்டுக்குள்ள வர? யார் நீ? என்ன விஷயமா வந்திருக்க? நானும் தோலை உரிக்கதான் வந்திருக்கேன். தோலை உரிக்கிறதுக்கா? சாத்துக்குடி தோலை உரிச்சு தரேன்னு சொல்ல வந்த பாட்டி. பாட்டி, ஏய், நீ யாரு என்னன்னு தெரியல. வந்தது வரதுமா என்ன பாட்டின்னு கூப்பிடுற? என்ன விஷயமா வந்திருக்க? அர்ஜுன் சார் வேணும். ரோஜா ரோஜா ரோஜாவை தான் பாக்கணும். ரோஜாவை தான் எல்லாரும் பாக்குறாங்களே, நீ வேற ஸ்பெஷலா பாக்கணுமா? ஹே மோனிஷா, மோனிஷா, வெல்கம் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்க வீட்ல என்ன சார், ஆளாளுக்கு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க வீட்ல அப்படிதான், கொஞ்சம் விவரமா இருந்தா பதில் சொல்லுவாங்க, ஏமாளியா இருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. மருமகளே, அத்தை, நான் கேக்குறேன், அத்தை, நான் கேக்குறேன். அர்ஜுன், யாருப்பா இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கா? இவங்க ரோஜாவுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்கம்மா. ஓஹோ, கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் நேத்து ஒருத்த வந்தானே. அவரை தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து துரத்தி விட்டீங்கன்னு சொன்னாங்களே. யார் சொன்னாங்க? நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியல. என்னப்பா இது? இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கான்னு பாட்டி கிட்ட கரெக்டா சொல்லணும்ல. அத்தை, இந்த பொண்ணு ரோஜாவுக்கு வந்து வாத்தியாரா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்ச நேரம் பாடம் எடுத்துட்டு போட்டுமே. அத்த முடியாது மருமகளே. முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போ சொல்லு. பாட்டி, நேத்து ஒரு வாதியார் வந்தார, ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்குதான் இப்ப ஒரு பொம்பளை புள்ளைய நான் வர சொல்லிருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? நம்ம வீட்டுல வயசு புள்ள அஸ்வின் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு இந்த பொம்பளை புள்ளைய வர சொன்னேன்? டேய் அஸ்வின், சொல்லுங்கண்ணா. இந்த பொண்ணு ரோஜாவுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கா. பாட்டி சொல்ற மாதிரி நீ ஏதாவது என்னென்ன, நீங்க என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தி இருக்கா, இன்னொருத்திய குடி வைக்க இடம் இல்ல. ஆல்ரெடி ஒருத்தி ஆக்குபை பண்ணிட்டா. பாட்டி, அஸ்வின் மனசுல ஹவுஸ்ஃபுல் போட் போட்டுட்டான். இந்த வீட்ல வேற யார் ஆம்பளைங்க இருக்கா? ரொம்ப பில்ட் அப் பண்ணாத. என்ன விட்டுட பாருங்க. சரி சரி, என்ன விட்டுருங்க. எனக்குதான் ரோஜா இருக்கா. ஃபேக்ட் ஃபேக்ட், என் மனசுல வேற ஒரு பூ பூக்க வழியே இல்ல. அப்புறம் அப்பா ஒருத்தர் இருக்காரு. முதல் மரியாதை மாதிரி அவருக்கு காதல் வந்தாதான் உண்டு. ஹே
ஏம்மா சிரிப்பு அடக்குறீங்க? சிரிக்கணும்னு தோணுச்சுனா நல்லா சிரிங்க. பொம்பளை சத்தமா சிரிக்க கூடாதா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். மருமகளே, பொம்பளை பழைய பஞ்சாங்கம்னு யார சொல்றா? என்ன எங்க பாட்டி எப்பவுமே இப்படிதான் புரிஞ்சும் புரியாத மாதிரியே கேப்பாங்க. பஞ்சாங்கமே பழசுதானே, நம்ம வீட்டுல அது யாருன்னு உங்களுக்கே தெரியாதா பாட்டி? அர்ஜுன் மாமா, யாரோ வந்த பொண்ணு முன்னாடி பாட்டி அவமானப்படுத்தலாமா? முதல்ல அவளை அனுப்பி வைங்க. அனு, இவங்களை அது ரோஜாவுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீ காரணமே இல்லாம இந்த வீட்டுல உட்காந்து மூணு வேளை கொட்டிட்டு இருக்க. முன்ன விட புதுசா வந்தவங்க எவ்வளவோ மேல். கேட்டீங்களா பாட்டி? கேட்டீங்களா? இதுக்குதான் நம்ம ஆபீஸ்ல நான் போஸ்டிங் எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க எனக்கு தர போறேன்னு சொன்னத மனசுல வச்சு அர்ஜுன் மாமா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. பாட்டி ஒண்ணு பண்ணலாம், அனுவுக்கு வேணா நம்ம கம்பெனியோட எம்டி போஸ்ட கொடுத்துருவோம். அடுத்த வாரமே அப்ப அவ பியூன் ஆக்கிருவோம். தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் தூள் கிளப்புறடா. ஓ ரோஜா, உனக்கு பாடம் படிக்க டைம் ஆயிடுச்சு. மோனிஷா, ரோஜாவுக்கு நல்லபடியா பாடம் நடத்துங்க. அப்புறம் சீக்கிரம் ஆபீஸ்ல பதவி ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வாங்க வாங்க, வர சொல்லுங்க. ரோஜா போ, மோனிஷா வாங்க, குல்ஃபி வா, அட வா வா வா, சீக்கிரம். அம்மா, வர வர நம்ம வீடு பாரத விலாஸ் மாதிரி ஆயிடுச்சே. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. மருமகளே, அத்தை, உன் கையில இருந்து இந்த குடும்பத்தோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. ஜாக்கிரதையா இரு. பூஜா, என்ன வேலை இது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.